அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் பகுதியில் நாம் காண இருப்பது அவள் ஒரு கிளீனர் மோட்டிவேஷனல் ஸ்டோரி. ரோசியின் தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்ட போது அந்த இளம் பெண் படிப்பதற்கு பதிலாக வேலை செய்ய வேண்டியிருந்தது. மருத்துவமனையில் கிளீனராக வேலை கிடைத்தது. அங்கு தனது முதல் நாளில் அவள் ஜானை சந்தித்தாள். அவன் ஒரு அழகான இளம் அறுவை சிகிச்சை நிபுணர். அவனை பார்த்ததும் அவள் நெஞ்சு படபடத்தது. ஜான் அதை கவனித்து அவளை பார்த்து சிரித்தான். நீங்கள் இங்கு புதியவரா என்று கேட்டான். ஆம், இன்று எனது முதல் நாள் என்றாள். அப்போதிலிருந்து ஜான் மற்றும் ரோசி அடிக்கடி பேசிக்கொள்வார்கள். அவள் டாக்டரை ஆழமாக காதலித்தாள். ஒரு முறை ரோசி தனியாக இருந்தபோது ஜான் அவளிடம் வந்து, நீங்கள் மருத்துவமனையின் மிக அழகான பெண் என்று கூறினான். ரோசி முகத்தில் வெட்கம் உண்டானது. அவள் அவனை பார்த்து புன்னகை செய்தாள். ஒரு சிறப்பான இரவு உணவிற்கு பிறகு அவர்கள் ஏரிக்கு சென்றார்கள். ஜான் மெதுவாக ரோசியை நெருங்கினான். அவள் அந்த நெருக்கத்தை விரும்பவில்லை. பணியிடத்தில் நமது காதல் தெரிந்தால் பிரச்சனை ஏற்படும், எனவே நாம் நமது காதலை ரகசியமாக வைக்க வேண்டும் என்றான் ஜான். ரோசி வருத்தமுற்றாள். ஆனாலும் முடிவில் ஒப்புக்கொண்டாள். மறுநாள் ரோசியை மிடுக்கான மேக்ஸ் என்பவன் அதே மருத்துவமனையில் சந்தித்தான். அவனை அவள் அடிக்கடி பார்த்திருக்கிறாள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீர்களா, என்னுடன் சினிமாவுக்கு வருகிறீர்களா என்றான். ரோசி, மன்னிக்கவும், என்னால் முடியாது என்றாள். அப்பொழுது ஜான் ஒரு பெண் அறுவை சிகிச்சை நிபுணருடன் மருத்துவமனைக்குள் நுழைந்தான். அவன் ரோசியை பார்த்தான். ஆனால் அவளிடம் ஹலோ என்று கூட சொல்லவில்லை. அன்று இரவு ஜான் ரோசியின் வீட்டிற்கு வந்தான். நீ இன்று என்னிடம் ஹாய் என்று கூட சொல்லவில்லை என்றான். நான் தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்ய வேண்டும் என்று எச்சரித்தேன். இது உங்களுக்கு நல்லது. சரி என்றால் நீங்கள் என்னுடன் தொடர்ந்து பேசுங்கள், இல்லை என்றால் என்னுடன் பழகுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றான். ரோசி அவனை மிகவும் விரும்பினாள். அவள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க துணியவில்லை. துரதிருஷ்டவசமாக ரோசியின் தாய் இறந்தார். ஜான் இறுதிச் சடங்கிற்கு அவளுக்கு உதவி செய்ய முடியாமல் பிஸியாக இருந்தான். ஆனால் மேக்ஸ் அவளுக்கு உதவியாக அவளுடனே இருந்தார். அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினார்கள். மேக்ஸ் ரோசியின் நிலையை அறிந்து அவளை படிக்க தூண்டினார். அவர்கள் பெரும்பாலும் இரவில் ஒன்றாக படித்தார்கள். ஒரு நாள் ரோசியின் வீட்டிற்கு வந்த ஜான், அவர் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றான். நாங்கள் தேர்வுக்கு படித்து கொண்டிருந்தோம் என்றால் ரோசி. ஜான் கோபப்பட்டான். ரோசியை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று மேக்ஸ் ஜானிடம் கேட்டபோது ஜான் பதிலளித்தான். நான் மரியாதைக்குரிய மருத்துவர், அவள் ஒரு கிளீனர், துப்புரவாளி. என்னை அவமதிக்க வேண்டாம். எங்களுக்கிடையில் எதுவும் இல்லை என்றான். ரோசி அவர்கள் பேசிய எல்லாவற்றையும் கேட்டதை ஜான் அறியவில்லை. அந்த இரவு முதல் முறையாக அவனை வாசலில் விட அவள் செல்லவில்லை. மறுநாள் காலையில் ஜான் மறக்க முடியாத ஒன்றை செய்தான். சாப்பாட்டு அறையில் எல்லோருக்கும் முன்னால் அவர் பெண் அறுவை சிகிச்சை நிபுணரிடம் தனது காதலை ப்ரொப்போஸ் செய்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரோசி மற்றும் மேக்ஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றனர். மேலும் அவர்கள் மிகவும் மரியாதைக்குரிய மருத்துவர்கள் ஆனார்கள். ரோசி ஒரு பெரிய புதிய மருத்துவமனையை நடத்தி ஒரு புதிய பிரிவிற்கு அறுவை சிகிச்சை தலைவரை தேடிக்கொண்டிருந்தார்.
அப்போது, வணக்கம் ரோசி, நேர்காணலுக்காக நான் இங்கு வந்துள்ளேன். ஜான், என்ன ஆச்சரியம், எப்படி இருக்கிறீர்கள்? நான் எப்போதும் உன்னை மட்டுமே நேசிப்பதால் நான் இப்போது விவாகரத்து செய்துள்ளேன் என்றான் ஜான். ரோசி புன்னகைத்து எதுவும் பேசவில்லை. ஜான் நேர்காணலில் தேர்ச்சி பெற்றார். ரோசி அவரை நேசித்ததால் அவருக்கு வேலை கிடைக்கும் என்பதில் உறுதியாக இருந்தார். முடிவு நாள் வந்தது. ஜான் ஒரு பெரிய பூச்செண்டு ரோஜாக்களுடன் மருத்துவமனைக்கு வந்தான். முதலில் அவர் ரோசியை இரவு உணவிற்கு அழைத்தான். ஆனால் அவள் மனதிற்குள் சிரித்தாள். என் இதயம் உங்களுடையதாக இருந்தபோது நீங்கள் அதை உடைத்தீர்கள். ஏனென்றால் நான் ஒரு கிளீனராக இருந்தேன். நான் உங்களை குறை கூறவில்லை. ஆனால் இப்பொழுது எனக்கு கீழே தரம் தாழ்ந்த நிலையில் உள்ள ஒருவருடன் நான் பேச விரும்பவில்லை. அடுத்த மாதம் நான் புதிய கிளினிக்கின் உரிமையாளரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். அவர் டாக்டர் மேக்ஸ் என்றாள். ஜான் சோகத்துடன் மருத்துவமனையை விட்டு வெளியேறினான். ஜானுக்கு தகுதியானதை பெறுவது வேதனையாக இருந்தது. பணிவு என்பது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குணம். ஆணவம் சந்தேகத்திற்கிடமின்றி மோசமானது.